கிச்சன் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம ஒரு பாரம்பரியமான ஸ்வீட் டிஷ் பார்க்க போறோம். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் கருப்பட்டி அல்வா. வீட்ல எவ்வளவு ஈஸியா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கருப்பட்டியோட பயன்கள் கொஞ்ச நஞ்சா இல்ல, ரொம்பவே அதிகமா இருக்கும். நான் இந்த வீடியோலயே உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன். சோ கருப்பட்டி அல்வாவுக்கு தேவையான பொருட்கள் கருப்பட்டி, நான் இங்க ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். நெய் ரொம்பவே முக்கியமான இன்கிரீடியன்ட், முந்திரி பருப்பு, அரிசி மாவு 1/4 கப், தேங்காய் பால் 1 கப், கொஞ்சமா ஏலக்காய் பொடி, அப்புறம் உப்பு. முதலே கொஞ்சமா நெய்யில முந்திரி பருப்பை வறுத்து வச்சுக்கோங்க. இங்க நம்ம 1/4 கப் அரிசி மாவுல கொஞ்சமா உப்பு, அது மட்டும் இல்லாமல் 1 கப் தண்ணி ஊத்தி நல்லா தோசை மாவு பதத்துக்கு பண்ணி வச்சிருங்க. எப்பயும் போல நான் விறகடுப்புல செய்யறேன், நீங்க எப்பயும் போல சாதா அடுப்புல செஞ்சிடலாம். முதல்ல கருப்பட்டிய பாகு காய்ச்சி வச்சுக்கோங்க. நான் இங்க 200 கிராம் கருப்பட்டிக்கு 1/2 கப் தண்ணி ஊத்தி நல்லா பாகு காய்ச்சி அதை ஃபில்டர் பண்ணி தனியா வச்சுக்கோங்க. இப்ப நெய் ஊத்தி நம்ம அரிசி மாவு தண்ணி உப்பு போட்டு செஞ்சு வச்சிருக்கிற மிக்ஸை அதுல ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த அல்வாவோட ரொம்ப முக்கியமான பங்கை நம்ம எப்படி கிண்டுறோம் தான் சொல்லிட்டு, ஸோ கட்டி வராம நல்லாவே கிளறணும். கெட்டியான அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற 1 கப் தேங்காய் பாலை ஊத்தி மிக்ஸ் பண்ணுங்க நல்லா. இந்த அல்வாவுக்கு ரொம்ப முக்கியமான இன்கிரீடியன்ட் என்னன்னா நெய். எவ்வளோ எவ்வளோ நம்ம நெய் ஊத்துறோமோ அவ்வளோ நமக்கு ஸ்மூத்தா வரும். இது வீட்டில் செஞ்ச நெய்னால கொஞ்சம் கருப்பா இருக்கு. இப்போ நம்ம கருப்பட்டி பாக கொஞ்சம் ஊத்தி மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. கட்டி வராம நல்லா கிளறுங்க. தேவைக்கேற்ப நெய் ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்பப்ப. இப்ப நம்ம முந்திரி பருப்பு, ஏலக்காய் பொடி அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கீழே ஒட்டாம வர முடியும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கீழே ஒட்டாம வந்துருச்சுன்னா நம்மளோட அல்வா ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம அல்வா ஓரளவுக்கு கீழே ஒட்டாம வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கீழே அது ஒட்டவே கூடாது, இந்த மாதிரி அது வரணும். இப்போ நம்ம அல்வா ரெடி ஆயிருச்சு. இதை சூடா ஒரு வாழை இலையில வச்சு கொடுங்க, ரொம்பவே அருமையா இருக்கும். கருப்பட்டியில இரும்பு சத்து இருக்கு, அது நம்ம ரத்தத்துக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும். மெக்னீசியம் சத்து இருக்கு, அது நம்மளோட நரம்பு மண்டலத்துக்கு உபயோகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம கால்சியம் சத்தும் இருக்கு, அது நம்மளோட எலும்புகளுக்கு ரொம்பவே பயன் தரும். ஸோ இந்த மாதிரி பல்வேறு சத்துக்கள் கருப்பட்டியில இருக்கு. நீரிழிவு நோய், அதாவது சக்கர நோய் இருக்கிறவங்க இதை கொஞ்சமா சாப்பிடலாம். அவங்களோட சுகர் லெவலை இது எந்த பாதிப்பும் பண்ணாது, இருந்தாலும் அவங்க அதை கொஞ்சம் கம்மியா சாப்பிடலாம். இதுல நான் அரிசி மாவு உபயோகப்படுத்தியிருக்கேன். உங்களுக்கு அரிசி மாவு இல்லைன்னா கோதுமை மாவு கூட உபயோகப்படுத்தலாம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வெளியே அல்வா வாங்கி தரதோட நம்ம வீட்டிலே சத்தா செஞ்சு கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்லையும் சொல்லுங்க. மீண்டும் ஒரு ரெசிபியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.